உங்கள் சமைக்கலாம் சொந்தங்களே வணக்கம். ஒவ்வொரு வாரத்திலையும் வந்து ஒவ்வொரு விதமான புதிய புதிய சாப்பாடு தான் செய்து காட்டு வரோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கு ஒரு புதிய சாப்பாடு ஒன்று செய்யறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்ன சாப்பாடுன்னு யோசிப்பேன். குளத்து மீனில் ஒரு நான் கறி வைக்க போகிறேன். குளத்து மீன் வந்து அரைச்சி வித்தியாசமான முறையில் கறி கொண்டு வைக்க போகிறேன். பச்சரி சோறு வாங்க நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இப்போ வந்து இந்த பச்சரி சோறுக்கு, பச்சரி சோறு வந்து நாங்கள் அரிசியை கழுவி அப்படியே கழுவி வச்சுருந்தா டக்குனு கரையை பார்க்கும். அதுக்கு முதல் நான் வந்து நான் சுடுதண்ணி வந்து நல்லா கொதிச்ச பிறகு பச்சரிசி கழுவிட்டு போட்டேன்னா டக்குனு அமைஞ்சிடும், கரைஞ்சி போகாது. இப்போ நான் அடுப்பு மூட்ட போகிறேன். அடுப்பு மூட்டியாச்சு. இப்போ தண்ணி தான் கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சாச்சு. அடுத்து வந்து பச்சரிசி கலவ போகிறோம். வாங்க அதுக்கு பச்சரிசி வந்து இப்போ வந்து நாங்கள் தண்ணியை அடுப்பில் வச்சு கொதிச்சா பிறகு நீங்கள் அரிசி போட்டிங்கண்டா டக்குன்னு வேகிடும், கரைஞ்சி போவாது, ஒன்றோட முட்டாது. இல்லைண்டா டக்குன்னு என்ன செய்யணும், நீங்கள் தண்ணியை கொதிக்காமல் நீங்கள் அரிசியை தண்ணியோடு அப்படி வச்சு அடுப்பில் எல்லாம் கூட்டி வச்சிட்டிங்கண்டா என்ன நடக்க வேண்டா கரையப்பா. ஏன்னா தண்ணி கொதித்து அரிசி ஆவிறதுக்கு லேட்டாகும். தண்ணியை கொதிச்சு போட்டு போட்டிங்கடா. ஓகே, இது வந்து சிலாப்பியன்னு வாங்கல, ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஜப்பான் மீன் வாங்க. உடையார்காட்டில் பிடிச்ச மீது இந்த இடம் வந்து உடையார்காட்டு குளத்தை பார்த்துங்க. எப்படியான இடம் இருந்து பசுமையான இடம். இப்படியான இடங்களில் எங்களுக்கு கிடைக்காது. இப்படியான இடத்துல வந்து நாங்கள் சமைக்கிறதுக்கு இன்றைக்கு எங்களை இந்த எங்கள் பாரம்பரிய எல்லாம் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லி இந்த இடத்துல குளக்கரையில் மீன் வாங்கி இன்றைக்கி நான் இந்த குளத்து மீன் சமைச்சு காட்ட வேண்டி இதுக்கு வந்திருக்கேன். இந்த மீன் வந்து கடல் மீனை விட இந்த மீன் நல்ல சத்தான மீன். சின்ன ஆக்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த அவிச்சு போட்டு சொதி உள்ள சொதி வச்சு அந்த மஞ்சளெல்லாம் போட்டு நீங்கள் சமைச்சு கொடுத்துக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து இந்த கடல் மீனை விட இந்த மீன் வந்து சதை வந்து டக்குன்னு நசிய பார்க்கும். அதுக்காக நாங்கள் மெதுவாக முள் இல்லாமல் இது முள் அதிகமாக இருக்குது இந்த மீன். அதனால் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் துரும்பு நல்ல சத்தான மீன். அடுத்து வந்து பால் கொடுக்குற டேமாக இருக்குது, அதுவும் முக்கியம். ஏன்னா இது பால் அதிகமாக இதில் இந்த சுறா பால் சுறா வாங்கி நீங்கள் கொடுக்குற விட இப்படி குளத்து மீன் சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சத்தான மீனே இந்த குளத்து மீன் தான். இதெல்லாம் அருமையான மீன் உண்டு. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அரைச்சி குழம்பு உண்டு வச்சு காட்ட போகிறோம். இந்த மீன் வந்து சிலாப்பி, சில நாங்கள் சொல்லுவோம் ஜப்பான்ண்டு, ஜப்பான் இல்லை சிலாப்பி மீன். இது வந்து நாங்கள் அரை கிலோவுக்கு குறைய தான் இந்த மீன். இந்த மீன் நல்ல பெரிய பெரிய மீனாக குல மீன் மாதிரி நல்ல டேஸ்டான மீன். அது ஒரு பொரிச்சு சாப்பிட்டிங்கன்னா இது வேறு வித்தியாசமான டுசி ஒன்று இருக்குது. இந்த மீன் மீனில் பொறிக்கிற சில இடங்களில் வந்து குழம்பு வைக்கிறேன்னா இதை பொறிச்சு போட்டு குழம்பு வைப்பாங்க. ஏன்னா அந்த மீன் வந்து சட்டிக்கில் நாங்கள் சமைக்க வந்து கரையப்பா அகப்பை போட்டு கிண்டையை கரையப்பாக்கு. அதனால் பொறிச்சிட்டு குழம்பு வச்சிங்கன்னா அப்படி முழுசாக இருக்குது குழம்பு. குழம்புல வந்து ஒரு மீன் வந்து கரைஞ்சி போகாது, இப்படி முழுசு முழுசாக இருக்குது.
சாப்பிட இன்னும் துசியாக இருக்கும். பொறிச்ச குழம்பு பொறிச்சிட்டு வச்சா இன்னும் துசியாக இருக்கும். கண்டிப்பாக களி கொடுக்க வேண்டாம். இந்த குளத்து மீனில் வந்து இந்த பாசி சாப்பிட்றதா அதிகமாக இருக்குது இந்த மீன். அதனால் இந்த கண்டிப்பாக களி கொடுக்கும். அதுக்குற நாங்கள் இந்த மஞ்சள் தூள் இருக்குல்ல, இந்த மீனில் கொஞ்சம் பிக்கு வந்து அதிகமாக இருக்கும். மஞ்சள் தூள் போட்டு நல்ல பிரட்டி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊறவே ஊற வச்சுருந்தீங்கன்னா இந்த மனமெல்லாம் இந்த வெடுக்கு மனமெல்லாம் போயிடும். நல்ல மசாலா தூளெல்லாம் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுட்டு பொறிச்சு சாப்பிட்றீங்கடா விட மாட்டீங்க. அவ்வளோ இந்த துசியான மீன் உண்டு குளத்து மீன். மற்ற மீனுண்ட தலையை விட இது வந்து ஒரு துசியண்டா என்ன சொல்கிறது, நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த தலை. அது என்ன சொல்கிறேன், நாங்கள் சரக்கு தூளெல்லாம் போட்டு ஊற வச்சு நான் குழம்பு அரைச்சி குழம்பு வச்சு அந்த தலையை நீங்கள் சாப்பிட்றீங்கடா விட மாட்டேங்க, உள்ள சண்டை பிடிப்பீங்க. பாத்தங்கரில் இந்த குளக்கரில் தண்ணி எடுத்து தான் கழுவி இருக்கேன். அடுத்து வந்து நான் இப்போ சமைக்க வந்து நல்லா தண்ணியில் கழுவி போட்டு தான் சமைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து ஆவி பறக்குது. இப்போ நான் அரிசியே போட போகிறேன். தண்ணி கொதிச்சு இருக்கிறவடையே டக்குன்னு அவங்கிருவோம் இந்த பச்சை அரிசி. நாங்கள் அரிசியை போட்டு இதுக்கு அளவாக உப்பு போட்டு மூடி விட்டா இந்த வேலை உண்டு. சில டெல்ல உப்பு முந்தி பார்த்தீங்கன்னா எல்லாட்டு அடுப்படையிலையும் வந்து இந்த உப்பு சிரட்டி இருக்கும். ஏன்னா உப்பு இப்போ சொல்லுவாங்க சிரட்டியில் உப்பு போட்டு வச்சா கூத்து உப்பு அடுத்த பார்க்க கணக்கு இருக்கிறனா இருக்கும். இப்போ உப்பு சிரட்டியே காண இல்லை. அந்த உங்களுக்கு இந்த பழைய ஞாபகம் காட்டுறதுக்காக தான் நான் இந்த உப்பு சிரட்டியில் உப்பு கொண்டிருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அளவாக நாங்கள் உப்பு போட்டுட்டு நல்லா விடுவா துளாகி போட்டு மூடி விட்டிக்கிண்டா 10 நிமிஷத்தில் பச்சரிசி ஒரு ரெடி. அரிசி போட்டாச்சு, மீன் கழுவியாச்சு. அடுத்த கட்டம் வந்து அவன் மீனுக்கு அரைக்க போகிறோம், அம்மியில் அரைக்க போகிறோம். அடுத்த கட்டத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்ற இந்த சின்ன சீரகம் அளவாக எடுத்து நிறைய அரைக்கிற வழியாக நான் சின்ன சீரகம் ஒரு கிணக்க போடக்கூடாது. ஏன்னா சின்ன சீரகத்தில் வந்து ஒரு கச்சல் தன்மை இருக்குது. மிளகு வந்து எங்களுக்கு கொஞ்சம் உரப்பு இருக்குது அதிகமாக வேணுமெண்டா கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கூட போடலாம். அடுத்த மல்லி இவர் நாங்கள் என்ன அரைக்கிறது கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் மேலே போட்டுட்டு இப்படி விடுவோம் தண்ணி. அம்மியை வந்து இப்போ வந்து நாங்கள் அரைக்க வந்து உருட்டப்படாது, உருட்டி தான் அந்த அரைப்படாது. அதனால் நாங்கள் அம்மியை வந்து இழுத்து அரைக்க சொல்லுவாங்க. இழுத்து அரைச்சாதான் இந்த இதெல்லாம் நல்ல மெல்லிசாக அரைப்பட்டு வரும். இப்போ இது வந்து அரைச்சி ஒரு 3/4 திட்டத்துக்கு வேறு நான் செத்தமிளையும் தேங்காய் சொட்டையும் வச்சு முதல் செத்தமிளை அரைச்சி எடுத்துட்டு அடுத்து தேங்காய் சொட்டு கடைசியாக உள்ளி இஞ்சி வச்சு அரைச்சி எடுத்தீங்கன்னா சரி. அரைக்கிற கறிக்கு வந்து செத்த மிளகாய், மிளகு, சின்ன சீரகம், அடுத்து வந்து மல்லி, தேங்காய் சொட்டு, இஞ்சி, உள்ளி தான் தேவையான பொருட்கள். முந்தியெல்லாம் வந்து ஒரு வீட்லேயும் வந்து மிளகாத்தூள் இடித்து அரைச்சி வைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த சமைக்கைக்கு தான் எங்களுக்கு தேவையான சரக்கு இப்படி அரைச்சி தான் சமைப்பாங்க. இப்போ வந்து தூள் மில்லில் தூள் அரைச்சி அப்படி போத்தூள் வழியெல்லாம் போட்டு வைப்பாங்க. முந்தி அப்படி கிடையாது. முந்தி வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் சமைக்கிற மீனோ இறைச்சியோ அரைச்சா வைப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு சுவையும் இருக்குது டேஸ்டும் இருக்குது. சூப்பராக இருக்கும் அரைச்சி சமைச்சு. Thank you.
நல்லா பட்டுப்புள்ள இறைச்சாச்சு இப்போ வலிப்போம் இது வலிச்சுட்டு இப்போ மீன் கறி கூட்டி போட்டு அடுப்பில் வச்சுட்டு தான் இப்போ இவரை கரைச்சி விட போகிறேன் களி வந்து சில பேர் வந்து வலிச்சு எடுப்பாங்க இது நம்ம ஃபுல்லாக வலிச்சு எடுத்தபடியே இப்போ அம்மி கலவ தேவையில்லை இந்த இதெல்லாம் அந்த கூட்டுக்கு பார்த்தீங்க இப்படி வலிச்சு எடுக்கும் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் மிளகாய் சின்னனா வெட்டி எடுக்கணும் இப்போ மீன் கழுவி உப்பு புளியெல்லாம் போட்டு ரெடியாகியிருக்கு சரக்கெல்லாம் வரைச்சி அதுவும் ரெடி இப்போ இந்த வெங்காயம் மிளகாய் வெட்டினா சரி வெட்டி போட்டு என்ன செய்ய போகிறேன்டா மீனை தூக்கி அடுப்பில் வைக்க போகிறேன் இந்த கணக்கு என்னென்ன நாங்கள் ஏற்கனவே சித்த மிளகாயெல்லாம் போட்டு நல்லா உரப்பாக அரைச்சிருக்கிறேன் மிளகாயெல்லாம் கணக்கு தேவையில்லை எங்களுக்கு அளவாக எங்களுக்கு ஈர்த்த மாதிரி அளவாக எடுத்துக்கிறேன் சரி சோறு பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சு வந்துட்டுது இப்போ நான் இப்போ இவரை இறக்கி போடுறேன் இறக்கி போட்டு மீன் குழம்பு வைக்க போடுறேன் ஆ இப்படி தான் பார்த்தீங்க பூ போலே இருக்குது சோறு இப்போ பார்த்தீங்கன்னா சோறு எல்லாம் இறக்கியாச்சு அடுத்த மீன் அதுதான் முக்கியமான ஒரு பொருள் உங்களுக்கு தெரியும் மீன் வந்து ஒரு கொதி ரெண்டு கொதியில் சொல்லுவாங்க பழைய ஆக்கள் சொல்லுவாங்க ரெண்டு கொதி கொதிச்சா காணும் தம்பி மீன் அமைஞ்சிருவேன் அது மாதிரி இருக்குது இந்த குளத்து மீனுக்கு வந்து ரெண்டு கொதி கொதிக்கட்டம் டக்குன்னு இறக்கி போட்டு அதை அரைச்சி வச்சு சரக்கை போட்டு இல்லை கிளறி போட்டு சாப்பிட போகலாம் பசிக்குது கொடியெல்லாம் பசிக்குதுன்னு சொல்லுவோம் இதில் கொதிக்கட்டமே நல்லா அவிஞ்சு என்னெந்த நல்லா அவிஞ்சு வந்துட்டு இப்போ நான் பார்த்து இந்த அரைச்ச சரக்க பொருளை போட போகிறேன் இது போடையை பார்த்தா நல்லா கரைச்சி போட்டு போட்டுக்கிட்டேன் ரெண்டா நான் இந்த அகப்பையை வந்து போட்டுட்டு கிணறாம் கிண்டக்கூடாது ஏன்னா இது எல்லாம் மீன் கரைஞ்சிடும் மெதுவாக பார்த்தீங்களா உப்பு புளி எல்லாம் சரியாக இருக்கணும்னு பார்ப்போம் எல்லாம் திறமையாக இருக்குது உரப்பு புளி உப்பு எல்லாம் கணக்காக இருக்குது சரக்கு வந்து நான் இருக்க இப்போ கரைச்சிட்டு போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஒரு கொதி ரெண்டு கொதியில் இறக்கலாம் ஏன்னா மீன் நல்லா அவிஞ்சு வந்துட்டு இப்போ மீன் குழம்பு ரெடி தொலை தொலைன்னு கொதிக்குது இறக்கி போட்டு போட்டு வெட்டி பார்ப்போம் அப்படி இருக்கேன் அப்பா சூப்பர் வாசம் கொண்டு வருது குளத்த மீன் அதுவும் உடையார் கட்டு பக்கம் வேண்டாம் வந்துட்டீங்கள்டாக்க அதுதானே வேற சொன்னீங்க நேற்று அது உங்களோட ஊர் இவர் வந்து உங்களை தெரியும் புதுவாகவும் கிடையாது அவர் பழைய முகம் தான் இன்றைக்கு இந்த குளத்து மீன் அரைஞ்சி குழம்பு வைக்கிறேன்னு நான் சொன்னேன் நேற்று சொன்னேன் சிங்கன் வந்து நிற்கிறார் இன்றைக்கு சாப்பிட்டு பார்க்கணும் வந்து சொல்லாமல் பிறையா வந்து நிற்கிறேன் இவர் தான் இந்த சாப்பிட்டு பார்த்து என்ன சொல்ல போகிறான்னு பார்ப்போம் தலைவர் சாப்பிட்டு பேரங்க எப்படி இருக்கிற வேறு லெவலன்றீங்க நீங்கள் தான் சொல்லும் என்னென்ன நீங்கள் நான் தான் சமைச்சேனா நான் சொல்லக்கூடாதானே நீங்கள் சாப்பிட்டு அதுக்கு சொல்லுங்க இல்லை நீங்கள் தான் சொல்ல அப்போ நான் இதுவரைக்கும் குளத்து மீன் சாப்பிட்றேன் இல்லை நீ நீங்கள் தான் சொன்னீங்க ஆனந்தன் அரையல் கறியை சாப்பிட்டு பார்க்கணும் இவர் சொல்லியிருக்கிறார் சொன்னபடியாக நீங்கள் வந்திருக்கேன் யாரோ சொல்லியிருக்கலாம் ஏன்னா சொல்லாமல் வரையும் வந்திருக்கிறேன் சாப்பிட்ருக்கலாம் தானே அவர் தான் சொல்லு ஐயோ அவன்
அவன்தான் சொன்னான் சரி பாப்போம் அரைஞ்சு கறின்னு சொல்லுவா அவன் அதுவும் நீங்க சமைச்சா ஏன்னா அந்த அரைக்கிறது எல்லாம் இப்ப இல்ல பாஸ் அம்மியில அரைச்சு நாங்கள் கறி வச்சா இல்ல அந்த பாரம்பரியம் இப்ப இல்லாம போயிட்டு அதெல்லாம் மறந்து அதான் ஊரையிடம் ஊரையும் காட்டி இந்த இப்படியான புது சாப்பாடு தான் செய்து காட்டுறோம் இதுல ஒரு விஷயத்த நாங்க பாக்கணும் இந்த பழைய ஆட்கள் இந்த வயசான பொம்பளைகளை பாருங்க இப்பவும் இந்த மிடுக்கூட இருக்கணும்டா அதுக்கு என்ன காரணம் பழைய சாப்பாடு அரைச்சு பழைய சாப்பாடு எப்படி இருக்கு அது வந்து குளத்து மீன் வந்து என்ன சொல்கிற வித்தியாசம் குசி இருக்கு கடல் மீனை விட குளத்து மீன்ல இது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட் இருக்குது இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க வெடுக்கு வெடுக்கண்டன ஆனால் இதில் அதே பாச என்னென்னா அந்த மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு செய்தா அந்த வெடுக்கெல்லாம் போய் இப்போ இது ஆனந்தன் மசாலான்றீங்க ஆனந்தன் மசாலா கண்ணேரம் சாப்பிடணும்னு இருந்தால் சிலம் பார்த்து ஒன்றுக்குது அவைக்கும் பசி மக்களே இன்னொரு வாங்க சமைக்கலாம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடப்பட்டு செல்லும் நான் மண்டா அண்ணாவோட ஆனந்தன் பாய் பாய்